மக்களே, நிறைய இளைஞர்கள் நம்ம ஊர்ல இருந்து 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஏஜென்ட் கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு ஜப்பானுக்குள்ள ஏதோ ஒரு விசா இல்ல ரெஃப்யூஜி விசா இன்ஜினியரிங் விசா அந்த மாதிரி எல்லாம் உள்ள வராங்க. ஆனா மொழி தெரியாம இங்க வந்து எப்படி வேலை பாக்குறதுன்னு தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா ஏஜென்ட்கள் வேலை வாங்கி தராம ஏமாத்திடுறதா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கதே கண்டி இது குறையறப்படா தெரியல. சோ அதனால என்னால என்ன முடியும், நான் என்ன விழிப்புணர்வு வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இது என்னோட ஒரு ஐடியா தான். இதை பத்தி நான் பல கனவுகள் பல பேர் வச்சு நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரு கனவுளி வந்து பதிவேற்றம் செய்யறேன். நான் சொல்றது என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் 9 லட்சம் கொடுத்து ஏமாறதுக்கு நான் சொல்ற விஷயம் நீங்க ஸ்டூடெண்ட் விசா மூலமா வந்து உள்ள வரலாம். இந்த ஸ்டூடெண்ட் விசா சம்பந்தமா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ஃபினான்ஷியலா நீங்க எந்த அளவு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு முழுமையான ஒரு காணொலி வந்து நான் பதிவேற்றம் பண்ணிருக்கேன். நீங்க போயிட்டு அந்த ஒரு காணொலி என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. சோ அதுல ஃபுல் டீடைல்டா வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இதை தவிர இந்த அளவுக்கு டீடைல்டா யூடியூப்ல உங்களுக்கு யாரும் கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு நான் டீடைலா கொடுத்துருக்கேன், தமிழ்ல போய் செக் பண்ணி பாருங்க மறக்காம. சரி ஓகே, நான் ஏன் இந்த ஸ்டூடெண்ட் விசால உள்ள வர சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்காரங்களா இருக்கட்டும், நேபாளக்காரங்களா இருக்கட்டும், இல்ல தாய்லாண்டா இருக்கட்டும், வியட்நாமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தான் வந்து இந்த ஒரு அட்வான்டேஜ் அதிகமா வந்து பயன்படுத்தி ஜப்பானுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பர்டிகுலரா இந்த ஸ்டூடெண்ட் விசா மூலமா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழி அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. நம்ம ஆட்களுக்கு அது தெரியல. நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 35 வயசு கீழே இருக்கிறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க அந்த மாதிரியான ஆட்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜப்பானில் ஜப்பானி மொழி கத்துக் கொடுக்கறதுக்கான பள்ளிகள் வந்து நிறைய இருக்கு. அங்க வந்து நீங்க வந்து படிக்கிறதுக்குள்ள வரலாம். இங்க வரும்போது இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு மொழியை கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்லாம இங்க கல்ச்சர் என்ன இருக்கு அப்படின்றத கத்துக் கொடுப்பாங்க. ஒரு இன்டர்வியூனா அதை எப்படி அட்டன் பண்ணும் அப்படின்றத பத்தி கத்துக் கொடுப்பாங்க. சோ அது இல்லாம இங்க ஜாப் ஃபேர்ஸ் நிறைய இருக்கும். சோ அது சம்பந்தமாகவும் வந்து அவங்க கூட்டு போயிட்டு உங்களை அந்த ஜாப் ஃபேர்ல அப்ரோச் பண்ண வச்சு அதுல உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை வந்து தேடி கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, அதுக்கே வந்து ஒரு 4-5 லட்சம் செலவு இல்லாம இன்ஜினியரிங் படிக்க முடியாது இல்லீங்களா. அவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு 3-4 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு கல் உடச்சுன்னு இருக்காங்க, கல் உடச்சிட்டு இருக்காங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் கைட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு லேபர் ஒர்க்கர் கேட்டகரி அந்த மாதிரியான கேட்டகரிக்கு நீங்க தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை நீங்க தேடணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்டான ஒரு வழி, இதுவும் ஒரு பெஸ்டான வழி ஓகேங்களா. சோ இந்த ஸ்டூடெண்ட் விசா மூலமா எதனா ஒரு ஜப்பானிய பள்ளிகள் மூலமா நீங்க வந்து உள்ள வரலாம். சோ இங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நிறைய சப்போர்ட்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. இங்க வேலை வாய்ப்புன்றது 90% மேல வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சோ அது மட்டும் கிடையாதுங்க, இங்க வந்து உங்களுக்கு பார்ட் டைம் வேலை பார்க்கறதுக்கான வேலை வாய்ப்புகளும் அவங்களே வந்து உங்களுக்கு தேடி கொடுக்குறாங்க. அதனால நீங்க ஒரு 6-6.5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. பட் ஆனா இது ஒரு கரெக்டான ரூட் மூலமா உங்களோட கோர் ஃபீல்ட்ல நீங்க போறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா. சோ நான் இன்னொரு ஒரு அட்வைஸ் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வீட்டு கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு ஃபினான்சியல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ற மக்கள் வந்து நிறைய பேர். நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க உங்களோட வீக்னஸை வந்து நீங்க காட்டுற விதம் வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியலா பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து அம்மா அப்பா கஷ்டமா இருக்குது, எங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணும், அக்கா கல்யாணம் பண்ணும், இந்த மாதிரியான காரணங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல இருக்கிறாங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு இந்த மாதிரியான காரணங்களை தயவு செஞ்சு சொல்றது தவிர்த்துருங்க. இது 100% தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம், தவிர்க்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களோட பொட்டன்ஷியல் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத தான் அவங்க தேடுவாங்க உங்ககிட்ட இருந்து. உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு சிலிண்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு சிலிண்டர் ஹெட் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே, இல்லங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் நாலேஜ் வந்து எனக்கு தேவைன்னு நான் விருப்பப்படுறேன், ஸோ இது மூலமா நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ இதனால நிறைய இன்னோவேஷன்ஸ் மூலமா இந்த சிலிண்டர் ஹெட்டை வந்து நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்க அவங்க வந்து என்ன நினைப்பாங்க ஜப்பானியர்கள் ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா, ஓகே உனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு, நம்மளோட ப்ராடக்ட் வந்து இவன் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறான், இவங்க லாங்கா வந்து இந்த கம்பெனில இருப்பான் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நீங்க இதே நம்ம குடும்ப கஷ்டம் ஃபினான்சியல் கஷ்டம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாமே அது வந்து உங்களுக்கு நெகட்டிவா போகுமே கண்டி, உங்களை எடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஃபினான்சியல் பிரச்சனைகள் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதனால ஃபினான்ஷியல் விஷயங்களை தவிர்த்துருங்க. நீங்க சொல்லக்கூடியது எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இதுல வந்தா நான் இப்படி க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன், என்னோட ஃபியூச்சர் பிளான் இந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க இன்டர்வியூல வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேரியருக்கு நல்ல ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்ல. நான் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி உங்களுக்கு இந்த ஒரு காணொலி மூலமா எந்த ரூட்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இன்டர்வியூ சம்பந்தமான நிறைய தகவல்களையும் நான் என்னோட யூடியூப் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்ல போய் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேவையில்லாம ஏஜென்ட் கிட்ட 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஏமாறாதீங்க. நிறைய வழிகள்ல நல்லா செட்டில் ஆகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் நல்லாவே இங்க இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒரு ரூட்ல வராதிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு இது இந்த அவசரமா நான் வந்தாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசால தாராளமா உள்ளவங்க. உங்களுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அதை எப்படி பண்றது அப்படின்ற ஒரு தகவல் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ் இருக்கு, அதுல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் யாரெல்லாம் பெஸ்ட்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.